அதனால இதுக்கு மேல வந்து வாங்குற வண்டிய நாம பார்த்து சாக்கிரதையா வாங்குவோம். என்ன இப்போதைக்கு இத சர்வீஸ் பண்ணி ஓட்டுவோம். ஏய் முருகேசா, என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்க? வணக்கம். நடக்காதுங்க நீ அந்த பக்கமே சுத்தம் பண்ணு, நீ இந்த ஆண்ட சுத்தம் பண்ணு. சரியா? அங்கிட்ட இருக்கிற அம்பட்டியும் சுத்தம் பண்ணி நல்லா அடிக்க வைக்கணுமா? சரிங்க. கீழே நான் பாத்துக்கிறேன், மேல உள்ள போட்ட மட்டும் எடு. சரி மாப்ள. ஆமாண்டா, என்ற புவனேஸ்வரிக்கா போட்டோ பாக்கோம். சரி சரி, நீ போய் உன் வேலை போட்டோ தூசு பிடிச்ச ஆளுக்களுக்கா கிடக்குது பாரு. சரி, நீ வேலைய பாரு தம்பி. ஹலோ. ஆமாமா, ஸ்பீக்கிங், சொல்லுங்க. நீ ஏதோ வேலை பார்க்க போறேன்னு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இங்க போட்டோவை கையில புடிச்சுக்கிட்டு நிக்கிற. என்ன போட்டோ அது? சித்தத பாருங்க, நீ இங்க இருந்து போட்டோ பாருங்க. இந்தாங்க. என்ன போட்டோ? ஆட, இது என் போ, இது என்ற புவனேஸ்வரி அக்காங்கா. ஆமா முருகேசா. முருகேசா, இவருதான் ஐயனுங்கா, புவனேஸ்வரி அக்கா வீட்டுக்காரரு. என்ன முருகேசா, இந்த போட்டோவை ஹால்ல மாட்டாம இப்படி குடோன்ல தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க? அதுக்கு முழு காரணமோ என்ற ஐயன் தானுக்கா. அவர் பண்ண வேலை தானுக்கா போட்டோ அந்த குடோன்குள்ள கிடக்குதுங்க. என்ன சொல்ற, அப்படி என்னத்த பண்ணாரு? அவர் என்னத்தக்கா பண்ணல, அவர் பண்ணாத வேலையே இல்லைங்கா. நல்லா குடிப்பாருங்கா, சூதாடுவாருங்கா, கண்டபடி பேசுவாருங்கா. அப்புறம் அவர் எங்க அக்காலை பார்த்து அப்படின்னு பண்ணுவாருங்க. அது சுத்தமா என்ற அக்காளுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கா. என்ன காடு இறக்குற மண்ட மனோகரே? ஏப்பா, காடு இறக்கி எவ்வளவு நேரம் ஆகுது? ஒன்னு சீட்டு விளையாடு, இல்ல சரக்கடி, ரெண்டையும் ஒன்னா பண்ண எப்படிப்பா? அதானே, ஒவ்வொரு வாட்டியும் சீட்டு இறக்கிறதுக்கு லேட் ஆகுதுல்ல. பெரியவரே, மது மாது சூது மூணையுமே பிரிக்கவே கூடாது, எப்பயுமே ஒன்னா இருக்கணும். நான் கார்ட்ஸ் விளையாடும் போது எப்பயுமே என்ன சுத்தி கேர்ள்ஸ் தான் இருக்கணும். இப்படி முத்துன மூஞ்சி, பழைய மூஞ்சி, அந்த காலத்து மூஞ்சி, இதுகளோட விளையாட நாங்க தலையெழுத்து. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல காடை இருக்குப்பா, அது சரியில்லையா? இப்ப பாரு,
உன கார் தானே இருக்கணும். ஆமா இப்ப பாரு, இந்தா போ போமா. எல்லாம் எனக்குதான். அப்பா பொண்ணு கொண்டா கொண்டா கொண்டா. என்னப்பா நீ அடிக்காம பணத்தை எடுக்கிற? அடிக்காம எடுக்க கூடாதா? ஆமா வாங்க வாங்க இப்ப எடுக்கிற மாதிரி. நாலு கை உட்கார இடத்துல ஒரு கை குறையதே நினைச்சேன். எவ்வளவு திமிரு இருந்தா இந்த பாலகிருஷ்ணன் பார்டர்லயே வந்து என்னோட பர்மிஷன் இல்லாம ஊருக்கு ஒதுக்கு புறமா வந்து சீட்டு விளையாடுவேன். முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். நாளைக்கு காலையில போய் கோயில்ல அன்னதானம் தர்மம் பண்ண போறேன் சார். அதுக்குதான் சார் இந்த பணத்தை எல்லாம் நான் சேகரிச்சுட்டு இருக்கேன். ஏண்டா இந்த பணத்தெல்லாம் நீ எடுத்து அன்னதானம் பண்ணிட்டா நாங்கெல்லாம் என்ன நாக்கு வலிக்கவா? ராஸ்கல் எந்திரா சார். நீங்க நாக்க வலிங்க, வலிக்காம போங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா என் கூட உட்காந்து விளையாடுங்க. விளையாடுறதுக்கு இல்ல சீட்டு விளையாடுறவங்கள பிடிக்க வந்திருக்கோம். அத மனசுல வச்சுக்கங்க. உங்க கூட்டத்துல இப்படி ஒரு குழப்பம் இருக்கா? எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ரெண்டு பேரும் இருக்காங்க தம்பி. ஓகே குமாரியா, பணம் வேணும்ல? முதல்ல உட்கார். பணம் வேணும்னா மட்டும் மண்டையாட்டினா சுமாரு உட்காரியா? லில்லி புட்டு உன்னை எல்லாம் போலீஸ்ல சேர்த்து காவல்துறை அசியம் படுத்திக்கிட்டு. இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பார் செய்ய போனா இங்கிட்டு தள்ளு 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 பதுக்காத பணத்தை பாத்திர கூடாது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சானா? நான் போட்டேன், நீ போடு. என்னப்பா ஒரு போலீஸ்காரனை பார்த்து பணம் கேக்குற? என்கிட்ட பணம் இல்லப்பா. ஏட்டையா நேத்தான சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்க. போய் சொல்லக்கூடாது ஏட்டையா, எடுத்து போடுங்க. கொஞ்சம் சும்மா இருயா இருயா. பணம் இல்லாம இன்டர்நேஷனல் கேம் விளையாட முடியாதுங்க. நீ விரியா நான் விடவா போடு. கூடி ஒரு நாலு பேரை சேர்த்துட்டு மாத்திரையில் உட்காந்து சீட்டாட வேண்டியது. காசு எடுத்துட்டு அப்ப தோப்பாருங்க, அப்பப்ப ஜெயிப்பாருங்கக்கா. என்ற காலக்கு இது சுத்தமா பிடிக்கலீங்கக்கா. சொல்லி சொல்லி பார்த்தோம்க்கான ஒரு கேட்கற பாட காணுங்கக்கா. என்ற காலக்கு என்ன பண்ண தெரியாம அப்படியே கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தாங்கக்கா. ஒரு நாள் பொறுக்க முடியாம இதை பாருங்க, நீங்க குடிக்க கூடாது சூதாட கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம்ங்க அவரும் அதை வீரப்பா இந்த வேட்டி முழங்காலுக்கு மேல மடிச்சு கட்டிட்டு சத்தியம் பண்ணிட்டாருங்க. இனிமே சீட்டு விளையாட போமாட்டேன், குடிச்சு போட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க மாமா, பண்ணி கொடுங்க மாமா. இனிமே நான் சீட்டு விளையாட மாட்டேன். அம்ப உண்மையில சத்தியம். ஓ அப்ப சத்தியம் பண்ணி குடிக்காம இருந்துட்டாரா? எனக்கா நீங்க அந்த சத்தியம்லாம் அரை மணி நேரத்துக்கு தானுங்க. சத்தியத்தை மீறி மறுபடியும் குடிக்கிறதுக்கும் சூதாடுறதுக்கும் போயிட்டாருங்க ஐயா. அப்புறங்க ஒரு தடவை நம்ம ராகவே இருக்கிறீங்க, ரொம்ப சின்ன வயசுங்க, உடம்புக்கு முடியாம போயிடுச்சுங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிருந்தோமுங்க.
மருந்து மாத்திரை வாங்கினோம் இல்லைங்களா, மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக அக்கா அவர்கிட்ட காசு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த காசு எடுத்து போய் மருந்து மாத்திரை தானே வாங்கிட்டு வரணுங்க. ஆனா இவர் அந்த காசு எடுத்து போய் சூதாடி தோத்து போட்டாருங்க. அச்சோ, அக்காக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்கக்கா. அப்புறம் தானுங்க இதை பாருங்க, இங்க எப்படி இருக்குன்னா வீட்டுல இருக்காதுங்க, வீட்டு விட்டு போயிருங்கட்டாங்க. இவரும் வீரப்ப போனவர் தானுங்கக்கா, இன்னைக்கு வரைக்கும் திரும்ப வரலீங்கக்கா. இந்த மாதிரி ஆளு இல்லாம இருக்கிறதே நல்லது. புவனா எடுத்த முடிவு கரெக்ட் தான். சரி விடுங்க, அதை எங்க நீங்க கையில வச்சுட்டு நீங்க போங்க, நான் சுத்தம் பண்ணிட்டு வரேங்க. ஒரே தூசியா இருங்க, நீங்க போங்க. சரி ரமேஷா, சீக்கிரம் வேலையை முடி, வேலையை முடிச்சுங்க, சீக்கிரமா வா. சரி வந்துடுறேன், கவுன்சிலரை பாக்க போகணும்ல. சரிங்க போயிடலாமுக்கா. ஏய் ஒழுங்கா சுத்தம் பண்ண.